Hi நண்பா, welcome back to the channel. இது உங்க லாலே தமிழன். இன்னைக்கு நம்ம விளையாடுறது Pokemon Let's Go Eevee. ஸோ Pokemon Let's Go Eevee-ல கடைசியாக நம்ம வந்து 7 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் கோ செக் அவுட். நம்ம பேக்குக்கு போயிட்டு நம்மளோட டவுன் மேப்புக்கு போகலாம். ஓகே, கடைசியில் வந்து நம்ம இந்த சினபார் ஐலண்ட் தானே, சினபார் ஐலண்டோட ஜிம் லீடர் பிளேனை டிஃபீட் பண்ணிட்டோம். ஸோ பிளேனை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் விரிடியன் சிட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ விரிடியன் சிட்டியில் தான் அடுத்த ஆர் ஃபைனல் ஜிம் பேட்ச் கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த கடைசியாக ஒரு ட்ரெயினர் தான் நம்ம டிஃபீட் பண்ணணும். 7 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னும் ஒன்றே வந்தால் மீதி இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம விக்ட்ரி ரோடு வழியாக போயிட்டு ஐ திங்க் வி கேன் பார்ட்டிசிபேட் நம்ம போக்குமான் லீக்ல, இண்டிகோ பிளாட்டோ போக்குமான் லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். போகிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் நம்ம விரிடன் சிட்டிக்கு போனால் மெகா ஸ்டோன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம மெகா ஸ்டோனை கலெக்ட் பண்ணிடலாம் ப்ரொஃபஸர் ஓக்கிட்ட இருந்து. போகிற வழியில் லெட் சி இந்த தண்ணியில் அப்படியே நம்ம ஸ்விம் பண்ணிட்டு போகலாம். ஆல் ரைட், ஓகே, சர்ஃப் போர்டில் போகலாம். சரி, இந்த பக்கம் இதெல்லாம் முடிச்சிட்டு இவங்கெல்லாம் பேட்டில் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். போவியா? பேட்டில் பண்ணிட்டோம். ஆமாம், பேட்டில் பண்ணுறதுக்கு இவனுங்கெல்லாம் யாரும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சர்ஃப் பண்ணி மேலே அந்த ஒரு சின்ன ஒரு ரிவர் மாதிரி போதில் அது வழியாக போயிட்டு நம்ம மேலே போகலாம். ஆல் ரைட் கேஸ். அண்ட் இந்த ப்ரீமியர் வீடியோவை ஆர் இந்த அப்லோடட் வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. ஆஃப்லைனில் பார்க்குறவங்களாம் நன்றி. தேங்க்ஸ் நாட் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் கேஸ். ஸ்மாஷ் தட் லைக் பட்டன். ஆரம்பத்தில் லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வளருவாங்க, நம்மளோட சேர்ந்து இந்த கம்யூனிட்டி வளரும். தேங்க்ஸ் கேஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, பேலட் டவுனுக்கு வந்துட்டோம். அம்மா பார்த்துருப்பாலாமா? ஓகேமான நான் ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வென் தே கெட் ஸ்ட்ராங் தி லேபிள் பி டு ப்ரொடெக்ட் மீ. ஓகே, ஸோ அவங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஆர் இவால்வ் ஆனதுக்கப்புறம் என்னை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ போக்கியமான ப்ரொடெக்ஷனுக்காகவே வச்சுக்கிறாங்களா இவனுங்களாம்? சேஞ்ச் ஆஃப் யூ ஜர்னி அவேஸ். நம்ம வீடா இது இல்லை கீழே இருக்க நம்ம வீடா? போட்டிருக்கும் இங்கே பேர் போடலையா? அஸ்வின் சார், ஏய் நம்ம வீடு தான்யா. அம்மா இருப்பாங்க, அம்மா பார்த்துட்டு அப்புறம் ப்ரொஃபஸர் ஒக்க போய் பார்ப்போம். ஹலோம்மா, ஹீல் பண்ணுங்கம்மா. அஸ்வின் உன பாரு, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நீ. ஓகே, போக்குமான வீக்காக இருக்குது, அதனால் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கம்மா. ஆக்சுவலாக மெகாவல்யூஷன் வந்து நம்மக்கிட்ட ஏரோடாக்டலும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏரோடாக்டலோட மெகாவல்யூஷன் பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட மீதி ஏரோடாக்டல் மெகாவல்யூஷன் அந்த ஸ்டோன் நம்ம வந்து ஸ்டோனா இல்லை வந்து கீயா கீ ஸ்டோனா அது பேர் மெகாவல்யூஷனுக்கு என்ன கொடுப்பாங்க? கீ ஸ்டோன் தானே பேர், நான் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகே, ஆல் ரைட், இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக விரிடியன் சிட்டிக்கு போயிடலாம், பறந்து போயிடுவோம். பேகுக்கு போயிட்டு டவுன் மேப்பில் விரிடியன் சிட்டி ஜிம்முக்கு போகலாம். ஓகே, ஆல் ரைட், லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஓகே, ஐம் ஸோ எக்ஸைட்டட். இந்த மெகா எவல்யூஷனுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் இவ்வளோ லேட் கேமில் மெகாவல்யூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரில. அவங்க கொஞ்சம் ஏர்லி கேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அட்லீஸ்ட் மெகாவல்யூஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எந்த போக்கிமான் மேலே பறந்து போகலாம்? ரீப்பர் ப்ரோ இருக்காருங்க, ஸ்கை வாக்கர், விஷக்கொம்பன். ஸ்கை வாக்கர் மேலே பறந்து போக முடியுமா, இல்லை அவன் நம்ம கூட பறந்து வருவானோ? அவன் மேலே போக முடியாது. ஸ்கை வாக்கர், ஸ்கை வாக்கர் விரிடன் சிட்டி தான் போகணும் நம்ம அடுத்தது. ஏய் இதுனையா ரைட்டில் நான் போகலையா நான் முன்னாடி? அப்போ கட்டிலையா நம்மக்கிட்ட? ஓகே, இந்த போக்கி பால்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். சூப்பர் போஷன், ஆல் ரைட். என்ன இருக்கு இதுனையா? ஒரு லீஃப் ஸ்டோன், ஓ நைஸ். மேலே ஒரு வழி இருக்கு, அந்த பக்கம் நான் போனது இல்லையா முன்னாடி? நான் பண்ணுவோம் நம்ம அன்னியன் வாய். லெட்ஸ் டேக் நம்ம வெள்ளை யாராவது போக்குமான விளையாடு போ, நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட் டு பார்ட்டி ஷக்குமன் அன்னியனுக்கு பதில் வைப்போம். அண்ட் லெட்ஸ் டேக் அவுட் ஆ டீம் ஆல்ஃபா. டீம் ஆல்ஃபா வெளியே கொண்டு வந்துடுவோம் நம்ம. ரொம்ப நாள் ஆச்சு அவனுங்களை வெளியே கொண்டு வந்து. பீம் பாய், ஓகே, ரீப்பர் ப்ரோ வேணாம் இப்போதைக்கு. Raichu, Blastoise. Actually, Blastoise நம்ம வந்து கேரடாஸ்க்கு பதில் வச்சிடலாம். We don't need Gyarados. ஒரு வாட்டர் டைப் பக்கம் மட்டும்தான் போதும். அண்ட் நம்மளோட ரைச்சு வெளியே கொண்டு வரும். ரைச்சு செம ஸ்ட்ராங். ஸ்னோர்லாக்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து விஷ ஹல்க்கை வெளியே கொண்டு வரலாம்.
விஷம் கொம்பனுக்கு பதில் வெளியே கொண்டு வரலாமா? ஐ திங்க் ஸ்னோர்லாக்ஸ் பதில் ஓகே. அண்ட் வில் ஆட் ஆட்டுக்கணும், அதுதான் லெஜெண்டரி பேர்டு ஒன்று இருக்குது, ஆட் பண்ணுறோம். ஃப்ளை பேர்ட் டைப் ஆர் ஃப்ளைங் டைப் மூவ்ஸ்க்கு நம்ம ஆட்டுக்கணும் யூஸ் பண்ணலாம். விஜயாட் தேவையில்லை. ஸோ நல்ல ஒரு டீம் இருக்குது நம்மக்கிட்ட. பிளாஸ்டாய்ஸ், வீனுசார், சாரிசார்ட், நீடோ கிங், ரைச்சு அண்ட் ஆட்டுக்கணும். நான் பண்ணுவோம், நான் இதில் நான் மூவ் பண்ணிடுறேன் இந்த பக்கம். ஸ்டார்ட்அப் போக்குமன் மூணுமே ஃப்ரண்ட்ல இருக்கும். அண்ட் நெருப்புசிலா வெளியே எடுத்துருவோம் நம்ம. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நெருப்புசிலா மேலே நம்ம பறந்து போகலாம். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹே, நம்ம அம்மா ஹீல் பண்ணாங்களே, நம்மளை ஹீல் பண்ண இருக்கிற பக்கமாக தான் ஹீல் பண்ணுமா நான் பார்ட்டியில்? ஓகே, நெருப்புசிலா எடுத்தாச்சு. ஓகே, நவ் லெட்ஸ் கோ. கீழே போகலாமா? கீழே போயிட்டு வேறு ஏதாவது போக்கி போல் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் மேலே போகலாம். ஆ, ஹிடன் ஐட்டம் எதாவது இருக்கா இங்கே? ஆ, ஒன்றும் இல்லையே. இங்கே ஸ்ட்ரைட்டாக மேலேயே போயிடுவோம். விரடன் சிட்டி தான் போகணும் நம்ம அடுத்த ஜிம்முக்கு. இல்லை, பேட்டில் பண்ணிட்டோமா நம்ம? காம்பேட் பவர் சிபி. இல்லை, பேட்டில் பண்ணிட்டேன் நினைக்கிறேனே. கீழே போயிட்டு போகலாம். வேர் இஸ் த ஜிம் லீடர்? ஜிம் லீடர் எங்கே? சீக்ரெட் டெக்னிக் சாப்டர். நல்ல வேலை இதில் வந்து ஹெச்எம் மூவ்ஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த சீக்ரெட் டெக்னிக் சாப் டவுன் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரீயெல்லாம் வெட்டிட்டு போகலாம். ஓகே, போக்குமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இருக்கிற போக்குமான் வந்து பார்ட்டி போக்குமான் ஹீல் பண்ணல. ஓகே, லெட்ஸ் ஹீல் இட். நர்ஸ் ஜாய், ஹீல் பண்ணுங்க நர்ஸ் ஜாய். ஓகே, ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. டன் 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 டன். ஓகே, இந்த மியூசிக் மட்டும் மாறவே இல்லைல்ல எத்தனை வருஷத்துக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டவுன். வியூவில் போயிட்டு ரைட்டில் இருக்கணும் நினைக்கிறேன் ஜிம்மு. பார்ப்போம், இஸ் திஸ். ஓ, கீழே இருக்குது ப்ரோ, கீழே இருக்கா? இஸ் இட் டவுன்? தேங்க் யூ. இருக்கணுமே, இங்கே தான் இருக்கணுமே. மிஸ் ஆகுது ஜிம்மு. இரட்டன் சிட்டி தானே வரணும் நம்ம, இல்லையா? மார்ட்டு. ஓகே, இது கிடையாது. மேலே போய் ரைட் போகலாம். ஓ, இங்கே தான், இங்கே தான். ஆ, கேரி நிற்கிறாங்க. டோர் எதுக்கு லாக் ஆயிருக்கு? ஓப்பன் செசமி. ஆ, இல்லை, அது வேலை செய்ய மாட்டேங்குது. மேன், ஹே அஸ்வின், ஏதாவது சொல்ல, சும்மா நிற்கிறாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் திறக்கிறதுக்கு. சரி, கவலைப்பட வேணாம். எத்தனை ஜிம் பேட்ஜஸ் இருக்குது உனக்கு? ஏழா? அப்போது நீயும் நானும் சரிசமமான ஒரு போட்டியாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் விரடன் சிட்டி தான் இருக்கிறதுலே கடைசியான ஜிம்மு, உனக்கு அதே தானே? ஆனால் ப்ளீஸ், இந்த இடம் திறக்க மாட்டேங்குது. ஓகே, அப்போ யார்கிட்ட சொல்லி ஆகணும் நம்ம இந்த ஜிம்குள்ளே போக முடியல அப்படிங்கிறது? ஆனால் யார்கிட்ட பேசுறது? புசு புசு எலி. நம்ம ஈவி கிட்ட பேசலாமா, இல்லை ப்ரொஃபஸர் ஓகிட்ட பேசலாமா, இல்லை அந்த ஓல்டு மேன் கிட்ட பேசலாமா? ஃபஸ்ட் இந்த ஓல்டு மேன் கிட்ட பேசி பார்ப்போம். வாட், நானா? எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நினச்சேன் தெரியாது உனக்கு. சரி, நாங்களே யோசிக்கிறோம். சரி, நம்ம ஈவி கிட்ட பேசி பார்க்கலாம். ஈவி, ஈவி, ஈவிக்கு என்ன தெரிய போகுது? ஓகே, மேக் சென்ஸ். ஈவி சொன்னது ஒன்றுமே புரியல. ஸோ சத்தியமாக நம்ம வந்து கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் ப்ரொஃபஸர் ஓக்கை சூஸ் பண்ணி ஆகணும், ஒரு வழி இல்லை. லெட்ஸ் கோ ஸ்பீக் டு ப்ரொஃபஸர் ஓக். ஓகே, நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ப்ரொஃபஸர் ஓக்கிட்ட பேசி பார்க்கலாம், அவருக்கு எதாவது தெரியுமானு. ஆல்ரைட் ப்ரொஃபஸர், மெகா ஸ்டோன். ஏய், இவன் சாம்பியன் தானே? இவன் முன்னாடி பார்த்ததை விட ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டான டைமிங், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோட கிராண்ட்சன். ஓ, என்னோட பேரன். அவன் பேர் என்ன இப்போ? ப்ளூ. ஓ, இதுதான் ப்ளூ. ஸோ அந்த கிளாசிக் போக்குமான் கேம்ஸில் நம்ம பேர், நம்ம தான் ரெட்டு. ஓ, நம்ம தான் ரெட்டாக இருப்போமா? ஆமாம், நம்ம தான் ரெட்டாக இருப்போம். இவன் ப்ளூ. ஆ, ரெட் வந்து சாம்பியன் ஆக்சுவலாக, போக்குமான் லீக் சாம்பியனா? தெரில, கரெக்டாக சொல்லுங்க. நான் எனக்கு டப்பு ஞாபகம் வரல, சேட்டில் சொல்லுங்கள் இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிராப்ஸ், நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி ஜோக்குக்கு யாரும் சிரிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். ஆமாம், முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ப்ளூவை, என்னோட சொந்த பேரன். இது ஃபன்னாகவே இல்லையே. யா யா, ஷுவர் கிராம்ஸ். சரி, அதை விட முக்கியமான விஷயம், அஸ்வின், கேரி, நீங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக பண்ணீங்க. ஸோ ரெண்டு பேரும் நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ளூவை ஹெல்ப் பண்ணோம்,
டீம் ராக்கெட்டை டிஃபீட் பண்ணுற சாரி டீம் ராக்கெட்டை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஸோ டீம் ராக்கெட்டை டிஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளூ ஹெல்ப் பண்ணோம். ஸோ அதை பற்றி தான் பேசிட்டு நினைக்கிறேன். ஆ பத்தியா ஓகே. டீம் ராக்கெட்டோட பாஸ் வந்து ஆக்சுவலாக அந்த சில்ஃப் கம்பெனியில் இருப்பான் அப்படின்றத எதிர்பார்க்கல. ஸோ ஜியோவானி தான் சில்ஃப் கம்பெனியில் இருப்பான் போல். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் அவனை தோக்கடிச்சிட்டிங்க. நோ அது நான் இல்லை, அஸ்வின் தான் ஜியோவானியை டிஃபீட் பண்ணான். நான் கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணேன். அப்படியா? நீவும் போக்கமானும் கண்டிப்பாக உங்கள் பெஸ்ட்டை கொடுத்தீங்களே ரைட் கேரி. அதுக்காக உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு ரிவார்ட் வச்சுருக்கேன் உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு. யூ காட் அ கீ ஸ்டோன் ஃப்ரம் ப்ளூ. ஸோ இந்த கீ ஸ்டோன் தான் மெகாவல்யூஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த கீ ஸ்டோனில் வந்து இந்த ஒவ்வொரு போக்குமானுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான மெகா ஸ்டோன் இருக்குது. ஸோ அதை நம்ம வாங்கணும். இப்போவே ஐ திங்க் ஸ்டார்டர்ஸ்க்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டர்ஸோட மெகா ஸ்டோன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அது கீ ஸ்டோன் தானே. அ ஸ்டோன் தட் கேன் ட்ரிகர் அன் எவல்யூஷன் தட் ட்ரான்சன்ஸ் ஆல் அதர் எவல்யூஷன்ஸ் மெகாவல்யூஷன். ஸோ மெகாவல்யூஷனுக்காக வந்து அந்த கீ ஸ்டோன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெகாவல்யூஷனா அப்படின்னா ஓகே. உங்கள் ரெண்டு பேருக்கும் கீ ஸ்டோன் இருக்குதுல்ல, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரெக்டான மெகா ஸ்டோன் இருந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட போக்கிமான மெகா இவால்வ் பண்ணலாம் பேட்டில் அப்போ. ஆனால் ஒரு பேட்டலுக்கு ஒரே வாட்டத்தை மெகா இவால்வ் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் ஈச் பேட்டலில் வந்து ஒரே போக்கிமான் மட்டும்தான் மெகா இவால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது ஒரே வாட்டி தான். அண்ட் ஐ திங்க் பேட்டில் முடிகிற வரைக்கும் அந்த மெகாவல்யூஷன் வந்து தாக்கு பிடிக்கும். உன் போக்கிமான் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உனக்காக பயங்கர கஷ்டப்பட்டு பேட்டில் பண்ணும். மெகாவல்யூஷன் வந்து உனக்கும் உன் போக்குமானுக்கு இருக்கிற அந்த ஒரு பாண்டு அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மெகாவல்யூஷன் நடக்கும். அது இல்லை ஐ திங்க் ஸ்ட்ராங் பாண்ட் இல்லைனா மெகா இவால்வ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன்ல. ஆனிமல் எப்படின்னு தெரியல. ஓகே ஒரு சின்ன ஒரு கவிதை சொல்கிறேன். ரெண்டு ஸ்டோன்ஸ் சேர்ந்து பிடிச்சா ரெண்டு இதயம் ஒன்னா சேர்ந்தா லவ் ஸ்டோரியா இப்படி மெகா இவால்வ். ஓகே ஸோ அந்த ரெண்டு ஹார்ட்ஸ் வந்து நமக்கும் நம்ம போக்கிமானுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்ததுன்னா அண்ட் அந்த ஒரு மெகா ஸ்டோனையும் அந்த கீ ஸ்டோனையும் சேர்த்து அந்த பாண்டும் சேர்த்து மெகா இவால்வ் ஆகும். ஸோ ஓகே ஐ திங்க் அந்த போயம் வந்து மொக்கையாக போயிடுச்சு. ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ தீஸ் ஆர் மெகா ஸ்டோன்ஸ். ஓகே வீனுசாரைட் சார்ஸாடைட் எக்ஸ் சார்ஸாடைட் ஒய் அண்ட் பிளாஸ்டாய்சினைட். ஏன் இந்த வந்து மெகா ஸ்டோன்ஸ்க்கு பேர் வேடாக வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. சார்ஸாடைட் ஒய் தான் ஐ திங்க் அந்த பிளாக் அண்ட் ப்ளூ சார்ஸாட் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே ஐ திங்க் நவ் வி கேன் பார்ட்டிசிபேட் இந்த போக்குமான் லீக். நைஸ். ஓகே இதுக்குள்ளே இருக்கிற போக்கு பால்ஸ் வந்து மிஸ்டீரியஸான மிஷின். விருடன் சிட்டி ஜிம் லீடர் வந்து ஜிம்லே கிடையாதா? அப்படியா? ஓகே நானே போய் பார்க்குறேன். இப்போ போகிறான் இப்போ ப்ளூ போக்குமான் லீக்கு கிட்டே வந்துட்டீங்க நீங்கள். ஒன் லாஸ்ட் புஷ். ஓகே இப்போ நம்ம வந்து பார்ட்டியில் இருக்கிற போக்குமானை மெகா இவால்வ் பண்ண முடியுமா? சார்ஜ் அதை ஃப்ரண்ட்டில் வைப்போம். அப்போ தான் நம்ம மெகா ரெவல்யூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணிடலாம். சேவ் முக்கியம் பிக்கலே பார்த்தீங்களா. ஏழு ஜிம் பேட்சஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் முதல் ரெண்டு வந்து ப்ராக் அண்ட் மிஸ்டி. ஆல் ரைட் முதல் மெகா ரெவல்யூஷன் பேட்டில் பண்ணி பார்ப்போமா நம்ம கேரியோட. ஆ மெகாவல்யூஷன் மேன் டீம் ராக்கெட் மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும். யாரோட பேட்டில் பண்ணணும் நான் இப்போ மெகாவல்யூஷன் ட்ரை பண்ணி ஆகணுமே. யாரோட பேட்டில் பண்ணி பார்க்கலாம். ஏ ஈவி என்ன சொல்கிற ஈவி எங்கே போகுது? ஓ இது ஈவி தானே. நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரிய வரணுமா? நான் ஃப்ளவர்ஸ் பிக் பண்ணிட்டு இருக்கேன். ஓ எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தருக்காக நான் ஒரு பொக்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ ஃப்ளவர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பொக்கே செய்கிறாங்க போல். ஆனால் அது சீக்ரெட் யார்கிட்ட சொல்ல மாட்டேன்ல. ரைட் அஸ்வின்? ஆ தட்ஸ் ரைட். விருடன் சிட்டி ஜிம் லீடர் வந்து கடைசியாக ஜிம்முக்கு வந்தாச்சு அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே விருடன் சிட்டி ஜிம்முக்கு போ. ஓ ஓகே வந்தாச்சா ஜிம் லீடர்? யார் ஜிம் லீடராக இருக்கும்?
திங்க் இது இது வந்து பேசிக்லி போக்கமான் எல்லோ ரீமேக் தானே. ஸோ ஜிம் லீடர்னு அநேகமாக நம்மளோட அப்பாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்பாவா இல்லை ப்ளூ, சாரி ப்ளூ அப்பாவா, ப்ளூ அப்பா இல்லை ரெட்டோட அப்பாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அப்போ தான் ரெட் இல்லை இந்த இதில் திருப்பி பால்டான்கே வந்துட்டோமா நம்ம அடப்பா விடை. லெட்ஸ் ஃப்ளை, பறந்து போயிடலாம் நம்ம விரிடின் சிட்டிக்கு. டவுன் மேப்புக்கு போயிட்டு $200,000 இருக்கா நமக்கு, பரவாயில்லையே நிறைய காசு இருக்குது. பேலட் டவுன், லெட்ஸ் கோ டு விரிடின் சிட்டி. ஆக்சுவலி விரிடின் சிட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பவர் பிளான்ட்டுக்கு இன்னும் போகல. பவர் பிளான்ட்டுக்கு போய் ஜாப்ட் ஹவுஸை பிடிச்சதுக்கப்புறம் வில் கோ டு த விக்டரி ரோட். மால்ட்ரஸ் எங்கே பிடிக்கிறதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வேர் டு கேட்ச் மால்ட்ரஸ். இதுதான் மேலே போகணும். சுற்றி போடுமா தாத்தா உள்ள வந்துட்டார் அவரு. ஆ விரிடின் சிட்டி ஜிம் லீடர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. உள்ள போய் பார்ப்போம். ஓ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா சாம்பியன்ஸாக இருக்காங்க, அந்த ஸ்ட்ராங் ட்ரெயினர்ஸாக இருக்காங்க. யோ சாம்ப் இந்த மேக்கிங், ஃபியூச்சர் சாம்ப். விரிடின் சிட்டி ஜிம் லீடர் யாருன்னு எனக்கே தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நீ கண்டிப்பாக 7 பேட்ச் வச்சுருக்கிறதுனால இந்த ஜிம் லீடரோட நீ பேட்டில் பண்ண முடியும். குவாலிஃபை ஆகிட்டோம். இந்த ஜிம் லீடர் வந்து நீ இதுக்கு முன்னாடி பார்த்த ஜிம் லீடர்ஸை விட ட்ரெயினர்ஸை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க. ஓ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிம், ஐ ஹர்ட் த ட்ரெயினர்ஸ் ஹியர். ஓகே இந்த ட்ரெயினர்ஸ் எல்லாருக்கும் கிரவுண்ட் டைப் போக்க மாட்டிருக்கு போல். அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்று பிளாஸ்ட் ஆய்ஸ் எடுப்போம் ஃப்ரண்ட்டில், இல்லைனா நம்ம விஷஹால்க்கு நம்ம வீனுசார் எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விஷஹால்க்கு எடுத்துருவோம். ஆனால் நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணுமே சார்ஜாட. ஓகே ரைட்டில் போக முடியாது, இந்த பக்கம் போகலாமா? ஹலோ சார். ஓ உன் போக்குமான் வந்து நான் என்னோட அந்த விப் வச்சிருக்காங்களா இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி விப் வச்சிருப்பாங்க போல, அதை அடிக்கும் போது உங்கள் போக்குமான் பயப்பட போகுது அப்படின்றாரு. பார்ப்போம் பயப்படுறது ஏன் போக்குமானா இல்லை ஓம் போக்குமானா. மெகா ஸ்டோன் வேறு வச்சுருக்கோம் நம்ம இப்போ, ஆர் கீ ஸ்டோன் வச்சுருக்கோம். நிடோரினோ இட்ஸ் கிரவுண்ட் அண்ட் பாய்சன் டைப்பு. ஸ்பெஷல்க் நமக்கு செட் ஆகாது இது. ரைட்டு மெகாவலியூஷன் இருக்குமா? இப்படி இருக்கா இது? ஓ ஓகே ஓகே. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம போக்கிமான மாற்றிடுவோம். ஹைட்ரோபீஸ்ட்டை வெளியே கொண்டு வரலாம். நம்ம ஹைட்ரோபீஸ்ட்டை வெளியே கொண்டு வந்து இவ்வளோ மெகா இவால் பண்ணி இவனை வச்சு அடிப்போம். நம்ம நம்ம ரைச்சு வச்சுக்கிட்டு அடிக்கலாம், சைக்கிக் டைப் வீக்னஸ் அதுக்கு. பட் நான் மெகாவலியூஷன் பார்த்தே ஆகணும். பாய்சன் ஜாபா, இப்படி ஒன்றும் ஆகக்கூடாது நமக்கு. லெவல் என்ன 47? எப்படி இவால்வ் பண்ண வச்சிருக்கான் இத்தனை நாளா? மேபி அடுத்தது இருக்குமோ, ஒரு நீடோ ரீனோ, அடுத்தது மேபி நீடோ கிங் இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. மெகாவலியூஷன், ஓ இட்ஸ் அ டர்ன் ஆன் அண்ட் ஆஃப். இப்படி இருக்கா? ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஸ்கேல்டை போடலாம். ஆல்ரைட் நம்ம கீஸ்டோனுக்கு ரியாக்ட் ஆகுது. மெகா பிளாஸ்ட் ஆய்ஸ், டேம் தட் லுக்ஸ் ஆசம். இன்னும் பெரிய கேனன்ல பின்னாடி முதுகில் போடுறா ஸ்கேல்ட. அவ்வளோதான், ஒன் ஹிட் கேயோ. சூப்பர் கே, சூப்பர் சூப்பர். மெகா பிளாஸ்ட் ஆய்ஸ் பார்க்க பயங்கரமாக இருக்கு. ஹைட்ரோ பீஸ்ட் 501. விஷால்க்கு இவ்வளோ அதிகமாக இருக்கு. ரைஹானா கீப் பேட்லிங்கே வைப்போம் நம்ம. ஆல் ரைட் ரைஹானையும் முடிச்சிருவோம் நம்ம. ஒன் ஹிட் கேயோ ஸ்கேல்ட். ஆக்சுவலாக பிரிக் பிரேக்கை போடலாம். ஸ்கேல்ட போட்டால் உடனே போயிடும், பட் சும்மா பிரிக் பிரேக் போடுவோம். ஆனிமேஷன்லாம் மாறாதுல்ல. மெகா ஹார்ன், ஏய் பக் டைப் மூவியா இது? கஷ்டம். பக் டைப் மூவ் தானே இது, இல்லை நார்மல் டைப்பா? ஸ்கேல்ட பொறுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனிமேஷன் மாறல, அதே மாதிரி தான் இருக்கு. So just Pokemon would attack, defense, I think all stats, ella stats um increase aagum nenikiren. Mega evolution panna or ella stats increase aaguma illa vandu irukkiradhile strongest ana stats increase aaguma theriyala. Oru vela ipo for example Blastoise ku vandu defense and special defense adhigam vechukongala, adha irukkiradhile highest stats na adhu motta increase aagum nenikiren. I think so, and HP increase aagum nenikiren. All right ipo na panuvom. எப்படி போகிறது இந்த பக்கம், இவனை தாண்டி தாண்டி போக முடியுது போல.
திருப்பி வந்துருவோம் நம்ம. வாடா, ஓ ஃபுல்லா போறோமா நம்ம? வாடா வாடா வாடா. இப்போ எங்க ஜிம் லீடர் மறுபடியும் வந்துட்டாங்க, பண்ணிடுவோம் பிரச்சனை இல்ல. நீடோ கிங் ஆல்ரெடி. இப்ப என்ன பண்ணலாம் நம்ம? விஷால்க்கு, விஷால்க்கு மெகா இவால்வ் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. சும்மா அடிச்சு பார்ப்போம். ஸ்லீப் பவுடர் போட்டுருமா? மெகா இவால்வ் பண்ணிட்டு ஸ்லீப் பவுடர் போட்டுருவோம். வாவ், மெகா வீனுசார். எர்த்குவேக்கா? நமக்கு பெருசா எதுவும் ஆகாது. அடிப்படுது எப்படிடா? தூங்கிடுறா தூங்கிடுறா. இப்போ என்ன பண்ண, ரைட் ஷோ மாற்றி அடிச்சிருவோம் நம்ம. ஏன்னா நம்ம நமக்கு இருக்கிற மூவ்ஸ் வந்து பெருசாக எதுவும் அடிப்படாது. போக்கிமான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் ஆட்டுக்குன்னு மாற்றிடுவோம் நம்ம. ஆட்டுக்குன்னு ஐஸ்கிரீம் இருக்குது, ஐஸ்கிரீம் போட்டு தூக்கிடலாம். ஏன்னா கிரவுண்டுக்கு வீக்னஸ் ஐஸ் கூட தான், ஒன் ஆஃப் த வீக்னஸஸ். நீடுக்கு தூங்கிட்டு இருக்கு, இவங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கு. ஐஸ் பீம் போட்டு தூக்கிடுறோம் பாருண்ணா. முழிச்சிடாத முழிச்சிடாத, அவ்வளோதான். ஏய், ஒன் ஹிட், சி ஒன் ஹெச்பி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃபோக், ஒருவேளை ஃபோக்கஸ் பேண்ட் தானே? ஃபோக்கஸ் பேண்ட் இருந்தால் தானே ஒன் ஹெச்பியில் விடும். ஐஸ் பீமே போடுவோம் மறுபடியும், பரவாயில்ல அவ்வளோதான், தூக்கிடலாம் பிரச்சனை இல்லை. இடக்கிங் காலி, அவ்வளோதான். ஆல் ரைட், சூப்பர் சூப்பர், தூக்கிட்டோம். வெஷஹால்க் லெவல் 49. ஓகே, இதுதான் நம்ம டீம் ஆல்ஃபா. ஸோ டீம் பேட்டா வந்து ஐ திங்க் நம்ம ஸ்னோர்லாக்ஸு, அப்புறம் நம்ம கேரடஸ், அதெல்லாம் அதுவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அதெல்லாம். பட் இப்போதைக்கு நம்ம டீம் ஆல்ஃபா வச்சு அடிப்போம். என்ன பண்ணுவோம் இப்போ, இவனுங்கலாம் தூக்கிடலாமா? சார்ஜாரை ட்ரை பண்ணுமேனா, ஒன் ட்ரை சார்ஜார். ஓ இப்படி போகுதா? ஆக்சுவலாக மேலே போயிட்டு அவனை அடிச்சுட்டு அப்புறம் கீழே வந்து அடிப்போம் நம்ம. முடிஞ்சிருக்கு, எல்லா ட்ரெயினையும் டிஃபீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்படி இந்த வழியாக போகிறதுக்கு கூட வழி இருக்குது. இப்போ கீழே போயிட்டு நம்ம போயிருக்கலாம், பட் எல்லா ட்ரெயினரும் நம்ம டிஃபீட் பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நம்ம. ஸோ ஒரு விஷயம் நான், போக்குமானில் வந்து நிறைய ட்ரெயினர் பேட்டில்ஸ் பண்ணால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி நம்ம வந்து அடுத்தது நம்ம இந்த போக்குமான் லீக்குக்கு போக போகிறோம். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. போ வஷஹல்க், உன்னால் செய்ய முடியும். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம, பேசாமல் சார்ஜரை மாற்றிடுவோம் நம்ம. நான் பண்ணுறேன், நான் ஸ்லீப் பவுடரை போட்டுடுறேன். ஸ்லீப் பவுடரை வச்சு தூங்க வச்சிடுறேன் நான் இதை. சார்ஜரோட மெகாவலியூஷன் பார்க்கலாம் நம்ம. சார்ஜர்ட் ஒய் தானே, ஒய் தானே பிளாக் அண்ட் ப்ளூ. அண்ட் டைப்பு மாறிடுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ ட்ராகன் ஃபயர்ல, இஸ் இட் ட்ராகன் ஃபயர்? நெருப்புசலாக வெளியே வா. கமான், முழிச்சிடாத 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 அவன். ஆ ஐயோ யோ, எர்த்குவேக்கா? ஓ நம்ம ஃப்ளைங் டைப் அதனாலயா? ஓ ஓகே, லெட்ஸ் ட்ரை மெகாவல்யூஷன். வையா எக்ஸா வை போட்டுருவோம். ஏன் சார்ஜ் அதுக்கு மட்டும் மட்டும் ரெண்டு இருக்குன்னு தெரில, அதாவது காரணம் இருக்காண்ணா? யாருக்கா தெரியுமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. ட்ராகன் பல்ஸை போடலாமா? இந்த ஃப்ளேம் த்ரோவர் போடுவோம். ஆல் ரைட், சார்ஜார் மெகாவல்யூஷன் வை. ஓ மெகாவல்யூஷன் வை இதுவா? இட்ஸ் அ எக்ஸ் தான் அப்போ பிளாக் அண்ட் ப்ளூ நினைக்கிறேன். ஏன் பார்க்க பயங்கரமாக இருக்கே இது கூட. அடுத்த பேட்டில் நம்ம மெகாவல்யூஷன் எக்ஸ் பண்ணுவோம். சூப்பர் பவர் வந்து ஃபைட்டிங் டைப் மூவு, பெருசாக அது ஆகக்கூடாது பிகாஸ் வி ஆர் ஃப்ளைங் டைப். செமல நைசியா நைசியா, அடி அடிச்சு தூக்கிடுவோம் நம்ம. டிராகன் பல்ஸா? டிராகன் பல்ஸை போடுவோம் இந்த வாட்டி. கமான் சார்ஜர்ட், மெகா சார்ஜர்ட் வை. டிராகன் பல்ஸை போட்டு தூக்கிடுமா? கொஞ்சம் கொஞ்சம் தான். மறுபடியும் சூப்பர் பவரா? அட்டாக், அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ். ஓ அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுதா? நான் பண்ணுவோம் சைஸ்மிக் டாஸை போட்டு தூக்கிடுவோம். ஃபைட்டிங் டைப் மூவ், ஆக்சுவலாக ஃபைட்டிங் டைப் போடக்கூடாது இதுக்கு, இட்ஸ் அ பாய்சன் அண்ட் கிரவுண்டு.
நாட் வெரி எஃபெக்டிவ்னு வரும், பட் பரவாயில்ல நம்ம எப்படி கொஞ்சம் தான் ஹெல்த் இருந்தது அதனால தான் பண்ணேன். ஆல்ரெடி நெருப்புசிலா 907,088. நைஸ் நைஸ். ஓகே அடுத்தது வந்து நம்ம மெகாவலியூஷன் எக்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த பக்கம் தான் போகணும். நம்ம கீழ் வழியாக போகலாம். ஆக்சுவலாக இவங்களோட பேட்டில் பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ரைட்டில் பேட்டில் பண்ணுறதுக்கு கூட வழி இருக்குது. லெட்ஸ் கோ பேக் போயிட்டு நம்ம சார்ஜருக்கு மட்டும் ஹீல் பண்ணிடலாம். மெடிசன் பாக்கெட் ஓகே. எங்கே பாது சூப்பர் போஷன், சூப்பர் போஷன், சூப்பர் போஷன் தேவை இல்லை. சாதாரண போஷன் இருக்காண்ணா லட்சம் தேவையில்ல. 100 HP இருக்கே. சார்ஜர் வேணால் ஃப்ரண்ட்டில் வச்சுருவோம் நம்ம. ஓகே நெருப்பிச்சலாம் ஃப்ரண்ட்லவா. ஓகே சேவ் பண்ணிடலாம். சேவ் முக்கியம், பிகிலி சேவ் முக்கியம். இப்போ சார்ஜார்ட் மெகாவலியூஷன் எக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே அப்படியே ரைட்டில் போயிட்டு மேலே போகணும்னு நினைக்கிறேன். இதோட பேட்டில் பாயிண்டுவோம். போக்குமான் அண்ட் ஐ வி மேக் அ வண்டர்ஃபுல் மியூசிக் டுகெதர். சேர்ந்து ஏதோ பாட்டு தயாரிப்பாங்களா? என்னடா சொல்கிற? The challenge by Tamer Jason. Now it's like Sand Slash. Oh, okay. Sand Slash na. It's a rock and ground la. Alola Sand Slash super ah irukum. Cute ah irukum paakradhukku. It's an ice and ground nenikiren adu. Ice and ground thana adu. White Mega Evolution X ah poduvom namba indha vaati. Oh, black and blue. It's a dragon type ah maara povudhu. ஃப்ளைஸ் போடுவோம், ஃப்ளை போடுவோம் நம்ம. ஆல்ரைட் இதுதான் என்னோட ஃபேவரட் மெகா, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மெகா எவல்யூஷன்ஸ். செம இல்லை, சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்கு. நைஸ்யா. இப்போ ஃப்ளேம் த்ரோவர்லாம் போட்டேன்னா இது மாறுமாண்ணா? ப்ளூ ஃப்ளேமாக மாறுமாண்ணா? ப்ரொடெக்ட் அடாப்பாவி. குட் மூவ், குட் மூவ். ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவான். ஸோ அடித்தா ஒன்றும் ஆகாது. நான் பண்ணுவோம் சைஸ்மிக் டாஸ் போடுவோம் நம்ம. தூக்கி போடுறா டிக். ஆனா ஃப்ளைங் கூடல. அம்மா டிராகன் அண்ட் ஃப்ளைங், டிராகன் அண்ட் ஃபயரா? என்ன டைப் இப்போ நம்ம நெருப்பிசிலாக்கு? நெருப்பிசிலா ஃபயர் அண்ட் ட்ராகனா? ஃபயர் அண்ட் ட்ராகனாக மாறிடுச்சு. ஓகே ஐ திங்க் மெகாவல்யூஷன் வை பண்ணோன்னா ஃபயர் அண்ட் ஃப்ளைங்காக மாறும். எக்ஸ்னா ஃபயர் அண்ட் ட்ராகன். ஓகே காட் இட், காட் இட். ஸ்பெஷல் அட்டாக் 156 அட்டாக். ஓ அட்டாக் அண்ட் ஸ்பெஷல் அட்டாக் ரெண்டுமே பயங்கரத்துக்கு மாறிடுச்சு. 156 அண்ட் 159 நான் பண்ணுவோம். அடிச்சா லைஃப் போகும் நல்லா. நம்ம ஃப்ளை போடுவோம் நம்ம இப்போ கரெக்டாக. இப்போ அவன் டிக் பண்ணி அடிக்கும் போது நமக்கு எதுவும் ஆகாது. எப்படி நீ கீழே போவீங்க? நான் மேலே போவேன், பறந்து வந்து அடிச்சிருவோம் நம்ம டப்பு. ஏய் திருப்பி போடுறான் இவன். ஏய் இவன் நல்லா ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறான். இவன் ஆக்சுவலாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரியல் பிளேயர் மாதிரி அடிக்கிட்டு இருக்கான். குட் மூவ், குட் மூவ். என்ன பண்ணுவோம் நம்ம? டிராகன் பல்ஸ் போடுவோம். போடுறா அடிக்குமா? அவ்வளோதான், காலி காலி. சூப்பர், ஆல் ரைட், நைஸ். அட்லீஸ்ட் நம்ம இந்த வாட்டி பேஸ் போக்குமா, நம்ம ஸ்டார்ட் அப் போக்குமோட மெகாவலியூஷனில் பார்த்துட்டோம். வீனுசாரோட மெகா வீனுசார் பார்த்துட்டோம், மெகா பிளாஸ்டாய்ஸ் பார்த்துட்டோம், அண்ட் மெகா சார்ஜர் எக்ஸ் அண்ட் மெகா சார்ஜர் ஒய் ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ ஐ திங்க் வி நீட் டு பை மோர் மெகாவல்யூஷன்ஸ். இன்னும் நிறைய மெகாவல்யூஷன் ஸ்டோன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஐ திங்க் ஏரோடாக்டிலைட்டு, அப்புறம் நம்மக்கிட்ட வேற என்ன இருக்குது? வேறு என்ன மெகா மெகா இவால்வ் ஆகும்? மெகா ஸ்லோப்ரோ இருக்குது. ஐ திங்க் ஸ்லோப்ரோ ஒயிட்டா நான் அது அந்த ஸ்டோன் பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம். ஓகே இப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸு எக்ஸ் போடுவோம். எக்ஸ் பண்ணிட்டு சைஸ்மிக் டாஸ் பண்ணுறோம் நம்ம. ஆல் ரைட் கம் ஆன் சார்ஜர் மெகா இவால்வ், மெகா சார்ஜர் எக்ஸ் அண்ட் சைஸ்மிக் டாஸ் நல்லா அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ ஃபைட்டிங் டைப்பு, ராக்குக்கு வீக்னஸ் ஃபைட்டிங். திஸ் இஸ் அ ராக் அண்ட் கிரவுண்ட் டைப் போக்குமான். ஸோ
ஓ ராக் ஸ்லைட் இப்போ கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் நம்ம, ஏன்னா ஃபயருக்கு வீக்னஸ் ராக்கு. ஏய் பார்த்துமா பார்த்து, இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், பிளாஸ்ட் ஐஸ்க்கு மாற்றிடலாம் நம்ம, பிளாஸ்ட் ஐஸ் ஆர் ஆர்ட்டுக்குனோ, இல்லை ஆர்ட்டுக்குனோ மாற்ற வேணாம், விஷாலுக்கு வச்சு அடிப்போம் நம்ம. விஷஹாலுக்கு வச்சு அடித்தோன்னா செம்மாடி அடிக்கும், ஏன்னா கிராவலர் வந்து ராக் அண்ட் கிரவுண்ட், ராக் அண்ட் கிரவுண்ட் ரெண்டுத்துக்குமே வீக்னஸ் வந்து கிராஸ். ஐ திங்க் 4 டைம்ஸ் டேமேஜ் அடிக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏ எர்த்குவேக்கா, எர்த்குவேக் என்ன நமக்கு நாட் வெரி எஃபெக்டிவ்னு வரணும், பட் ஏன் அப்படி வரமாட்டேங்குதுன்னு தெரில. மெகா ட்ரெயினை போடுவோம் நம்ம, அட்லீஸ்ட் நமக்கும் லைஃப் வரும். ஓகே நைஸ் நைஸ் நைஸ், ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிடும் நமக்கு. ஆல் ரைட் ஆல் ரைட், ஆல் ரைட், பிளாக் பெல்ட் டகேஷி. ஓகே மேலே போயிட்டு ரைட் போயிட்டு போகலாம்னு நினைக்கிறேன், இன்னும் ஒருத்தர் இன்னும் பேட்டில் பண்ணலாம் நம்ம. ஜியோவானியா, ஜியோவானியா லாஸ்ட் ஜிம் லீடர், டே 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 இருரா, மாலை அடிச்சு எல்லாரையும் அடிச்சுட்டு வரேன்டா இருரா. அங்கே இருக்கான், இங்கே ஒரு போக்கே பால் இருக்கே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஆக மொத்தத்தில் இவனை அடிச்சிட்டோன்னா இந்த இவனோட, அதாவது ஜியோவானியோட இந்த அல்லக்கை இங்கே எல்லாரையும் முடிச்சிருவோம் நம்ம. ஏஸ்டேனர் யூஜி, டே நீங்களாம் பார்க்க நல்லவங்களா மாதிரி இருக்கீங்க, நீங்களா ஜியோவானியோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அட பாவிகளா, நெருப்பு சிலாக செட் ஆக மாட்டான் இதுக்கு. என்ன பண்ணுவோம், போக்கேமானுக்கு போயிட்டு, எல்லாம் கிரவுண்ட் டைப் தானே, ஆக்சுவலாக ஆட்டுக்குனை வச்சு அடிச்சிருவோம் நம்ம, நான் சொல்கிறேன் ஆட்டுக்குனை வச்சு அடிச்சுட்டு வெளில போயிட்டு போக்குமன் ட்ரெயினரில் நம்ம போக்குமனை ஹீல் பண்ணிட்டு அப்புறம் ஜியோவானியை பேட்டில் பண்ணுவோம் நம்ம கடைசியாக. ஆன், நமக்கு ஸ்பீட் அதிகம், ஸோ அடுத்தது நம்ம தான் முதல்ல அடிப்போம்னு நினைக்கிறேன். ஐஸ் பீம் போட்டு தூக்கிடுமா, டக்டீரியா சக்க பஞ்ச், ஓ சக்க பஞ்ச் டாக் டைப் மூவ் தானே, கமான் கேஸ் பார்த்துட்டு லைக்கப் படமே, லைக்கப் போட்டிருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கேஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது போக்குமான் பிடிக்கணும், இந்த கேம் பிடிக்கணும், ஷேர் பண்ணுங்கள். ஆர்டிகல் 52, சூப்பரியா சூப்பரியா. ஓகே நெருப்புசிலா 700, நெருப்புசிலா குரூட் லெவல் 48, சூப்பர். ரைஹான் ஸ்விட்ச் போக்குமான், என்ன பண்ணுவோம் நம்ம, ஹைட்ரோ பீஸ்டோட ஸ்விட்ச் பண்ணிட்டு நம்ம மெகா இவால்வ் பண்ணிடலாம், ஹைட்ரோபேஸ்ட் மெகா இவால்வ் பண்ணி அடிப்போம் நம்ம. ஜியோவானி கண்டிப்பாக பர்ஷன் வச்சு அடிப்பான்னு நினைக்கிறேன், ஸோ ஐ திங்க் ஹீல் யூஸ் அ பர்ஷன். அது தவிர நம்ம ஏற்கனவே பேட்டில் பண்ணோம்ல அவனோட, என்ன போக் பண்ணி வச்சுருந்தான் அவன், வேற ஸ்கேல போட்டு தூக்கிடலாம். கம் ஆன் பிளாஸ்டாய்ஸ் மெகா இவால்வ், அவ்வளோதான், செமையாக இருக்குல்ல பிளாஸ்டாய்ஸ் மெகா வலியூஷன், மெகா பிளாஸ்டாய்ஸ் தூக்கிடுறா, அவ்வளோதான், ஈஸி ஈஸி பீஸி லெமன் ஸ்க்வீஸி. ஓகே ஓகே 275 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகே ஏஸ் ட்ரெயின் இந்த யூஜி டிஃபீட் பண்ணிட்டோம் நம்ம, ரன் அவுட் ஆஃப் கேஸா, ஓகே ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்றான். கீழே போயிட்டு என்னென்னு பார்த்துருவோம், ரிவைவ் இதை வச்சு என்ன பண்ணுறது, அதாவது ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் கொடுப்பேன் நினச்சா கடைசியில் ரிவைவ் தெரியடா டே. இவங்களோட பேட்டில் பண்ணிட்டோம் நான், இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஆக்சுவலாக நம்ம ஐட்டம்ஸை வச்சு கூட ஹீல் பண்ணலாம், பட் அது பண்ண தேவையில்லை, போக்குமான் சென்டர் வெளியே இருக்குது, வெளியே போன உடனே வில் கெட் டு த போக்குமான் சென்டர், போக்குமான் எல்லாரும் ஹீல் பண்ணிட்டு வி வில் பேட்டில் ஜியோவானி. ஓகே நர்ஸ் ஜாய், ப்ளீஸ் நர்ஸ் ஜாய் ஹீல் பண்ணுங்கள் போக்குமானை. ஆக்சுவலாக நம்ம ஈவே யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை என்னதுன்னா, இந்த லெட்ஸ்கோ ஈவியில் வர மெயின் ஈவி வந்து இவால்வ் ஆகாது. ஸோ நம்ம வேறு எதாவது ஈவி எவல்யூஷன் பார்க்கணுன்னா வில் ஹாவ் டு கேட்ச் அன் ஈவி, ஒரு ஈவியை பிடிச்சிட்டு அந்த ஈவியை நம்ம இவால்வ் பண்ணணும். ஏன் அதை வந்து பிளாக் பண்ணுறாங்கன்னு தெரில, அட்லீஸ்ட் இவால்வ் பண்ண வச்சிருக்கலாம். இப்போ நான் லெட்ஸ்கோ பிகச்சு வாங்கியிருந்தே வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிகச்சுவை வந்து ஆமாம் பிகச்சு இவால்வ் பண்ண முடியாது, அந்த பிகச்சு கூட இவால்வ் பண்ண முடியாது ரைச்சுவா, பட் இந்த வாட்டி நமக்கு அலோலன் ரைச்சு தான் இருக்கேன். அலோலன் ரைச்சு செம்மையான டைப் காம்பினேஷன், எலக்ட்ரிக் சைக்கிக். ஓகே என்ன பண்ணலாம், பார்ட்டிக்கு போயிட்டு எல்லாம் ஆர்டரில் இருக்குதா,
ஆற ஃப்ரண்ட்ல வைப்போம் நம்ம வெஷகமன் ஆக்சுவலா ஃப்ரண்ட்ல வைப்போம் அண்ட் சேவ் ஆக்சுவலா நம்ம அங்க போயிட்டு சேவ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லெட்ஸ் கோ என்ன பண்ணலாம் இந்த ஷார்ட் கட் எப்படி போயிடுவோம் நம்ம போயிட்டு வில் கோ ஹியர் அண்ட் ஜெர்மனி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு சேவ் முக்கியம் பிகிலே சேவ் பண்ணிட்டு ஜியோவானி டிஃபீட் பண்ணிடலாம் ஸோ ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் பேட்சஸ் லாஸ்ட் பேட்ச் ஜியோவானி என்ன பேட்ச் எது தெரில லேட் டைம் 38 hours விளையாட்டுருக்கு அந்த கேமு 38 மணி நேரம் நாட் பேட் அண்ட் 89 போக்குமான பிடிச்சிருக்கோம் நம்ம 89 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் போக்குமான நினைக்கிறேன் ஓகே சேவ் பண்ணியாச்சு ஜியோவானி வாடா வா பெரிய வச்சிருக்கேன் இருங்க முதல்ல நான் என்ன பண்ணுறேன் ஹிடன் ஐட்டம் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அவன் பேட்டில் பண்ணுறேன் எப்பயுமே நம்ம இதெல்லாம் பண்ணுவோம்ல பின்னாடி தான் இருக்கா சுற்றி பார்ப்பேன்டா ஒழிச்சு வச்சுருந்தீங்கன்னா ஐ நீட் டு அன்லாக் எவ்ரி திங் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணணும் பர்ஷன் இது பர்ஷனோட பேசும் முதல்ல ஐயா அட்டாக் பண்ண மாட்டேங்குது ஜெவனி வாடா வா நான் பிளான் போடுறோம் பாருங்க பின்னாடி ஏதோ ஸ்க்ரீனில் ஆக்சுவலாக நம்ம ஃபுல் ஐலண்டோட மேப் இருக்குது ஒரு ரீஜன் மேப் இருக்குது சிரிக்கிற வெல்கம் டு மை ஹைட் அவுட் இட் ஷால் பி ஸோ அன்டில் ஐ கேன் ரிஸ்டோர் டீம் ராக்கெட் ஓ இதுதான் என்னோட ஹைட் அவுட் டீம் ராக்கெட்டோட டீம் ராக்கெட் மறுபடியும் பவருக்கு வர வரைக்கும் இதுதான் என்னோட ஹைட் அவுட் போல் அப்படியா ஆ நீ நான் மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் இந்த வாட்டி ஐம் நாட் ஹோல்டிங் பேக் நான் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்க போகிறேன்றான் அவன் ஒன்ஸ் மோர் நீ வந்து த கிரேட்டஸ்ட் ட்ரெயினர் ஜியோவானியோட சண்டைப்பட போகிற அதான் ஒரு வாட்டி தோத்துட்டேடா மறுபடியும் எப்படா You are challenged by gym leader Giovanni. Giovanni, wow, 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 wow. Doctor and Priya, yeah. Veshakamma front la irukom. Veshakamma vechi adikka vena. Namma enna pannalam? Wait, wait. Ah, Veshakamma vena. Let's switch to art kuno. Nammaloada art kuno kuda vena. Actually namma Vesha Hulk vechi adipom. ஆட்டுக்கணும் வச்சு அடிக்கலாம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஐஸ் பீம் வச்சு தூக்கிடலாம் 18 கியோ ஆயிடும் நினைக்கிறேன் டக்ரியோக்கு டிஃபென்ஸ் அதிகமாக இருக்குமா நான் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஸ்பெஷல் டிஃபென்ஸ் பார்த்தீங்களா இதுக்கு தான் நினச்சேன் ஒர்த் கேக் போடுவான் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது நினச்சேன் ஐஸ் பீம் போட்டு தூக்கிடலாம் நம்ம ஸ்லாஷா அவன் ராக் டைப் மூவ் தான் யூஸ் பண்ணால் பிரச்சனையே போயிடும் நமக்கு ராக் வீக்னஸ் நமக்கு ஏன்னா ஆட்டுக்குனம் வந்து ஐஸ் அண்ட் ஃப்ளைங்கில் ஓகே தூக்கிடுறா அவ்வளோதான் 180 எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த நான் போக்குமான் கொண்டு வர போகிறான் ரைடான் ரைடான்லாம் ஸ்விட்ச் பண்ணுவோம் நம்ம ரைடான் வந்து ராக் அண்ட் கிரவுண்டு நம்ம வெஷஹால் கூட கிராஸ் டைப் போட்டோன்னா நல்லா அடி போடுவோம் அவனுக்கு ஸோ லெட்ஸ் ட்ரை பெட்டல் டான்ஸ் போட்டே தூக்கிடலாம் பிரச்சனை இல்லை நம்ம பெடல் லாஸ்ட்னா ரெண்டு மூணு வாட்டி அதே மூவை போட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும் அது வீனுசர் ஆட்டோமேட்டிக்காக பட் கன்ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வீனுசர் எடுத்துருவோம் வெளியே நம்ம ஸோ பரவாயில்ல பிரச்சனை இல்லை இல்லைனா நம்ம மெகா ட்ரெயினே போடலாம் நம்ம ஆக்சுவலாக பெட்டல் டான்ஸ் போடணுன்ற அவசியம் இல்லை அங்கே பாருங்கள் 1 hit KO லெவல் 50 எல்லாம் 1 hit KO அடுத்தது வந்து என்னன்னு தெரில கடைசியில் தான் பொசிஷன் இருக்குமோ ஒரு வேலை கடைசி இருக்கிற போக்குமானுக்கு மட்டும் நம்ம மெகா எவால்வ் பண்ணலாம் ஏன்னா ஒரே வாட்டி தான் மெகா எவால்வ் பண்ண முடியும் ஈடோ கிங்கா ஈடோ கிங்கா நம்ம ரைட் ஷூவோட சைக்கிக்கை வச்சு தூக்கிடலாம் லெட்ஸ் யூஸ் சைக்கிக் நீடோ கிங்க்கு வந்து நீடோ கிங் வந்து இட்ஸ் அ பாய்சன் அண்ட் கிரவுண்ட் டைப் ஸோ பாய்சனுக்கு வீக்னஸ் வந்து சைக்கிக் ஸோ நான் அதனால தான் சைக்கிக் டைப் ரைட் ஷூ யூஸ் பண்ண போகிறேன் ஆனால் கிரவுண்ட் டைப் மூவி யோத் கேக் யூஸ் பண்ணால் பிரச்சனை போய்டும் நமக்கு நம்ம தான் பார்த்து அடிப்போம்னு நினைக்கிறேன் 54 ஸ்பீட் அதிகம் அதெல்லாம் நம்ம முதல்ல அடிக்கிறோம் அவ்வளோதான் 1 hit KO நினச்சேன் இப்போ கடைசியில் ஐ திங்க் இட் பி பர்ஷன் நினைக்கிறேன் பர்ஷனுக்கு வந்து சார்ஜர் இறக்குவோம் நம்ம ஏன்னா சார்ஜருக்கு சைஸ்மிக் டாஸ் இருக்குது சைஸ்மிக் டாஸ் இஸ் ஃபைட்டிங் டைப்பும் பர்ஷன் நார்மல் டைப்பு ஸோ நார்மலுக்கு வீக்னஸ் ஃபைட்டிங் 1255 ஓகே நீட குயினா ஓ பர்ஷன் அடிச்சு சண்டை போட மாட்டானா அவன் சும்மா வேறதா இருக்குமா அப்போ நம்ம நீட குயின்னா நம்ம நெருப்புசலாம்
தவை சடிக்கலாம் ground and psychic தானே sorry ground and poison தானே நெருப்புசல வச்சு அடிக்கலாம் இல்ல ஹைட்ரா பீஸ் வச்சு கூட அடிக்கலாம் நம்ம ஹைட்ரா பீஸ் வச்சு அடிக்கலாம் இல்லனா ஆமா ஹைட்ரா பீஸ் வச்சு அடிக்கலாமா poison flash cannon special attack defense 120 ஹைட்ரா பீஸ் வச்சு அடிக்கலாம் மெகா எவல் பண்ணிடலாம் ஹைட்ரா பீஸ் இப்போ நம்ம இந்த எப்படியாவது ஒரு ஒரு போக்குமன் மெகா எவல் பண்ணணும்னு நினச்சேன் கடைசி அவன் என்ன போக்குமன் வச்சிருக்கான் அப்படின்றத பார்த்து மெகா எவல் பண்ணலான்னு நினச்சேன் ஓவரால் நீட குயின் அடிச்சிடலாம் ஆனால் ஒன் ஹிட் கேவ் ஆகாது லெவல் 49 நம்மளோட அதிகம் டாக் பல்சா ஸ்கேல்டா ஸ்கேல்ட போடுவோம் நம்ம பாய்சன் அண்ட் கிரவுண்டில் ஃப்ளாஷ் கேனன் போடுவோமா ஃப்ளாஷ் கேன் அடிப்படுமா நல்லா பாய்சனுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் அவுட் ஆகலன்னா ஸ்கேல்ட் போடலாம் நம்ம கம் ஆன் பிளாஸ்டர்ஸ் மெகா எவால்வ் மெகா எவால்வ் பண்ணி தூக்கிடுறேன் நீடு குவினை தூக்கிடுவான் நினைக்கிறேன் ஓ ஓ ஓ ஓ நோ 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 எர்த்குவேக் ரொம்ப அடிப்படக்கூடாது நமக்கு ஸ்கேல்ட் பண்ணுவோம் நம்ம இந்த வாட்டி கேல்ட் ஓரளவுக்கு லைஃப் போகணும் ஓ சூப்பர் எஃபெக்டிவ் ஏன்னா கிரவுண்டில் கிரவுண்ட் அண்ட் பாய்சன்ல அதனால ஹைட்ரோ பீஸ்க்கு 926 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் செம நைஸ் நைஸ் ஆல் ரைட் $8,000 கிடச்சிருக்கு நமக்கு நான் டிஃபீட் பண்ணதுனால மறுபடியும் என்னை தோக்கு அடிச்சிட்டேன் இந்த ப்ரூஃபுக்காக உனக்கு நான் எர்த் பேட்சை தரேன் இதுதான் கடைசி பேட்ச் 8th ஜிம் பேட்ச் இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இண்டிகோ பிளாட்டோ நம்ம லீக்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் போக்குமான் லீக்ல ஜியோவானி கிட்டது உனக்கு எர்த் பேட்ச் கிடச்சிருக்கு ஓ எர்த் பேட்ச் வந்து எந்த லெவல் போக்குமான் வேணும்னாலும் நீ சொல்ற பேச்சு கேட்கும் ஸோ லெவல் 100 போக்குமான்றதை கூட நம்ம சொல்ற பேச்சு கேட்கும் எவ்வளோ ஹையா இருந்தாலும் பரவாயில்ல ஆர் யார் முதல்ல பிடிச்சாலும் பரவாயில்ல நீ போக்குமான் ட்ரெயினருக்கு ஓ நீ வந்து ஒரு போக்குமான் ட்ரெயினருக்கு ஒரு மாஸ்டர் லெவல் ரீச் பண்ணியிருக்க அப்படின்றதுக்காக இதுதான் ஒரு ப்ரூஃப் இதை வச்சுக்கிட்டு நீ போக்குமான் லீக்ல போய் சேலஞ்ச் பண்ணலாம் அண்ட் இந்த டிஎம்யூ உனக்கு நான் தரேன் அ கிஃப்ட் ஃபார் அ ட்ரெயினர் ஹூ டேஸ் டு டேக் ஆன் த சேலஞ்ச் ஆஃப் த போக்குமான் லீக் ஸோ போக்குமான் லீகை வந்து போக்குமான் லீக்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு அந்த சேலஞ்சை நீங்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த ஒரு டிஎம்ஐ நான் தரேன் எர்த்குவேக் ஹேய் நைஸ் யா எர்த்குவேக் ஒரு சூப்பரான மூவு எந்த போக்குமான் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஐ மேட் இட் அ வெரி லாங் டைம் ஆகோவா ஓய் டிஎம் இவனா செஞ்சானா என்ன சொல்ல வரோம் இந்த மாதிரி நான் தோக்கடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் தோத்ததுக்கப்புறம் என்னோடய ஃபாலோவர்ஸை நல்லா வந்து ஃபேஸ் பண்ண முடியாது டீம் ராக்கெட் இன்னைக்கு வரைக்கும் இன்னையிலேருந்து டீம் ராக்கெட் இஸ் ஃபினிஷ்ட் ஏன்டா ஏன்னா ஜெஸ்ஸி ஜேம்ஸ் அளவுக்கு கூட உனக்கு மோட்டிவேஷன் கிடையாது ஜெஸ்ஸி ஜேம்ஸ் எத்தனை எபிசோட்ஸாக எத்தனை வருஷமாக இன்னும் அந்த பிக்சுவை அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச அந்த ஒரு டோன்ட் கிவ் அ ஆட்டிடியூட் கூட இவனுக்கு இல்லை பாருங்களேன் தப்புன்னு இன்னையிலேருந்து டீம் ராக்கெட்டே ஃபினிஷ்ட் அப்படின்ட்டான் ஏய் கவலைப்படாத கெட்டது பண்ணாலும் டோன்ட் கிவ் அப் ஆஸ் ஃபார் மை செல்ஃப் நான் முழுசாக என் வாழ்க்கையை வந்து போக்குமோனை ட்ரெயின் பண்ணுறதுக்காக நான் வந்து டெடிகேட் பண்ண போகிறேன் சரி நல்லா மாறிட்டான் போல இதுனா இது மணிரத்னம் படம் மாதிரி போயிடுச்சு கடைசியில் சரி மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம் என்னைக்காவது ஒரு நாள் அது வரைக்கும் ஃபேர்வெல் அஸ்வின் ஓகே நல்லா மாறிட்டான் போல இவன் ஆல் ரைட் கைஸ் ஐ திங்க் நம்ம 8 ஜிம் பேட்சை வாங்கிட்டோம் லெட்ஸ் செக் இட் அவுட் இல்லை நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம் சேவ் பண்ணிடலாம் முதல்ல இங்கே தெரியும் நமக்கு ஆல் ரைட் 8 ஜிம் பேட்சஸ் வாங்கிட்டோம் நம்ம 8th ஜிம் வந்து எர்த் பேட்ச் So all right guys, thanks a lot for watching. If you like this video, put a like and your friends who are Pokemon, you can share this video. So we collect 8 gym badges. In the next episode, we are going to I think we are going to Power Plant to Zapdos. So Zapdos.
பிகாஸ் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகல. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டர்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் நான் வந்து எப்படி மால்ட்ரஸ் எப்படி பிடிக்கணும் அப்படின்றதையும் பார்த்துடுறேன். ஸோ மூணு லெஜெண்டரி பேர்ட்ஸை பிடிச்சதுக்கப்புறம் தென் வி வில் கோ டு த போக்குமான் லீக். சரியா? ஸோ போக்குமான் லீக்கையும் நம்ம சேர்ந்து போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி லெட்ஸ் பிகம் த பெஸ்ட் ட்ரெயினர் இன் தி இண்டிகோ பிளாட்டோ. ஆல் ரைட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகேன். ஸ்மாஷ் தட் லைக் பட்டன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் குட் நைட் அண்ட் பா. ஐல் சி யூ சூன் இன் ஒரு பிரீமியர் வீடியோ இல்லைனா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? டேக் கேர் அண்ட் பா, பாய். சேவை முக்கியம் பிக்கலு.